ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 6 பார்க்க போகிறோம். காய்ஸ், நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி காய்ஸ் நான் இனிமேல் 2 எபிசோட்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து 2 எபிசோடு இருக்குது, 6 and 7. ஸோ அதனால நான் இதை வந்து பார்ட் 6 சொல்கிறேன். ஸோ இனிமேல் வந்து நான் பார்ட் வைஸாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா இது நான் வந்து ஹோம்ஒர்க்ஸ் இருந்துதான். ஸோ அதனால் எனக்கு மன்னிச்சிருங்க. நாளைக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோ, ரெகுலராக டைம் கரெக்டாக. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் காரில் போயிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ கேட்குறாரு, இந்த மாதிரி உன் வீட்டில் தனியாக இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை நான் என்னோட பிரதரோட இருக்கேன்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்ட ஹீரோ வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி உன்னோட பிரதர் வந்து கேம்லாம் விளையாடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட ஹீரோ இங்கே வந்து சேச்சே, அவன் அதுக்கெலாம் லாய்க்கே இல்லை, அவன்லாம் கேமே விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ எதுக்கு இது கேட்டிருப்பாருன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்டு கேமில் வந்திருப்பாங்களே, ஸோ அதனால் அது ஒரு பையன் சொல்லியிருப்பான். ஸோ அதை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்பாரு. ஸோ இப்போ ஹீரோ ஹீரோயிங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. அங்கே ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டை நீ தான் இப்போ பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே அவரோட ஏதோ ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து என்னால் முடியாதுன்றா. இருந்தாலும் ஹீரோ, நீ என்னோட அசிஸ்டன்ட் தானே, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்ல, சரின்ட்டு அவளும் பார்க்குறா. அப்போ அவர் என்ன நியூஸை பார்ப்பானா, இந்த மாதிரி ஹீரோ ஒரு ஆக்ட்ரஸ், அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் இருந்திருப்பாங்களே, ஸோ அவங்க ஆக்ட்ரஸும் வந்து இவங்க ரொம்ப டேட் பண்ணுறாங்கன்னு வந்திருக்கு. இதனால ஹீரோயின் கேட்பான், நிஜமாலேயே நீங்கள் ரொம்ப டேட் பண்ணுறீங்கன்னு. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஹீரோயின் கூட ஃப்ளர்ட் பண்ணுவார், ஆனால் நம்ம ஹீரோயுமே எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாளா. ஸோ இதை பார்த்து ஹீரோ, இல்லை இல்லை அவளுக்கும் எனக்கு ஒரு சொத்து சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயிங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்க, ஏன்னா ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய நாவல் ரைட்டர்கிட்டேருந்து வந்து இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ ஹீரோ அங்கே போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் நின்றுருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்களோ அந்த நாவல் ரைட்டர் நம்ம ஹீரோயின்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரைட்டராக. ஸோ அதனால் அப்படியே வெளியில் நின்றுட்டு இருக்க அங்கே அந்த ரைட்டர் வராது. ஸோ அவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, சந்தோஷத்தில் அவரோட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இதெல்லாம் பார்க்குறாரு, இந்த மாதிரி இவன் வந்து இவரோட நல்லா பேசுகிறாருன்ட்டு. அண்ட் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இவளுக்கு எல்லா ஆக்டரும் பிடிக்குது, ஆனால் என்ன தவிர நானும் ஒரு ஆக்டர் தானே, ஆனால் இவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பார். இப்போ ஹீரோ கேட்பார், அவனோட என்ன பண்ணிட்டு இருந்தானே, அவர் வந்து என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ, ஆமாண்ணா இவள் எல்லாருக்கும் ஃபேவரட், ஆனால் என்னை மட்டும் இவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறாரு. இப்போ ஹீரோயிங்க ஹீரோ வந்து காரில் வந்து கூப்பிட்டு வந்து விடுறாரு. அப்போ ஹீரோயிங்கிட்ட ஹீரோ, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயிங் வாங்கிட்டு வர போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயிங்கோட ஃபேவரட்டோட ஃபேவரட் ஃப்ளேவர் கேட்டிருப்பா. ஸோ அதனால் அவர் அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, வேணும்ட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட அஸ்காட்டிக்கிட்டே அதை சாப்பிட்றாரு. ஸோ நம்ம ஹீரோயின்க்கு வந்து கொடுக்குற மாதிரி வராது, இந்த மாதிரி உனக்கு வேணுமா, நீ இதனை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இதை அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுற மாதிரி வராரு. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே அவரோட வாயில் அப்படியே இதை சாப்பிட்றாரு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எப்படி விளையாண்டுக்கிட்டே நம்ம இதில் பண்ணுவோம், இனிமேல் நம்மக்கிட்ட ஏதோ ஸ்நாக்ஸ் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊட்டி விடுற மாதிரி போவோம், ஆனால் நம்ம சாப்பிட்ருவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ இப்போ பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின்க்கு இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டேருது, ஏன்னா இது அவங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவரு. ஸோ அதனால தான் ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறானா, வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டு அவளோட ஐஸ்கிரீம் டப்பாவை திறந்து அந்த ஐஸ்கிரீமை நல்லா உட்காந்து தின்றா. ஸோ அங்கே வந்து ஹீரோ கொடுக்காத இதை வந்து இங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஹீரோயின் இப்போ கேம் விளையாட, கேமில் இவங்க எல்லோரும் என்ன பேசுகிறாங்க, ஹீரோவோட ரிலேஷன்ஷிப், அதாவது நம்ம ஹீரோ கேம் ஹீரோ இல்லை, நம்ம ரியல் ஹீரோவோட ரிலேஷன்ஷிப் அந்த ஆக்டரோட இருக்குல்ல, ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதான் ஜீனியஸ் தான், நம்ம ஹீரோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாரு அவங்க ரெண்டு ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஒரு பையன் கேட்க, இல்லை இல்லை நான் கேள்விப்பட்டவருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, அவன் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது, அது ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அவனை பற்றி என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா, அதாவது அந்த கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு என்ன அவனை பற்றி ஒரு சொட்டு அக்கறையும் இல்லைன்னு. ஆமாம் ஆமாம், அவன் வந்து எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, அவன் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு வேற ஆக்டர்ஸ்டா பிடிக்கும், அவனை பிடிக்காதுன்னா இல்லை அவன் கொஞ்சம் ஓவரா பண்ணுவான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஸோ நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோக்கு வந்து ஷூட்டிங் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஷூட்டிங்ல இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு லைன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப லவ் பண்ற பொண்ணோட பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரா, அந்த ஃபீல் வர்றதுக்காக ஹீரோயிங்க பார்ப்பாரு. ஸோ ஹீரோயிங்க பார்த்துன்னு நம்ம ஹீரோக்கு ஹார்ட் பீட்லாம் ரேஸ்
ஆகுது. ரைஸ் ஆகிட்டு அவர் அந்தந்த டைலாக்கை ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக நம்ம ஹீரோயிங்க பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க. அண்ட் அந்த டைலாக்கும் வந்து செம ரொமான்டிக்காக இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோ அவரோட ஷூட்டும் வந்து செமையாக பண்ணி முடிச்சிருவார். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. என்னென்னா, அவங்க ஷூட் எடுக்கிறாங்களே அங்கே ஒரு பொண்ணு வந்து மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ அதனால் அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்க, அப்போ அந்த ஹீரோயிங் இருக்கா பார்த்திங்களா, அந்த ட்ராமாவில் நடிக்க போகிற ஹீரோயிங், அவள் வந்து ஹீரோவோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ அந்த பொண்ணை ஒரு சொட்டு கண்டுக்கவே மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும்ல, இந்த மாதிரி ஹீரோயிங்க்கு வந்து ஆள் இல்லை, அதாவது ஒரு பொண்ணுக்கு ரோல் ஆள் இல்லைன்றதுக்காக வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஹீரோ தான் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஹீரோயிங்க ஒரு ஆக்ட்ரஸ்டா, ஸோ அவளுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு. அவங்களும் ஓகேன்னுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோயிங்க்கும் வந்து அதில் ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயிங்க அதில் வந்து க்யூட்டாகவும் நடிக்கிறாள். அவள் வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருப்பா. ஸோ அதில் அவள் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயிங்கை வந்து அப்படியே பார்ப்பாரு. ஸோ இப்போ ஹீரோயிங்க்கும் வந்து ஒரு ரோல் கிடச்சிடுச்சுல. ஸோ இதனால் நம்ம ஹீரோயிங் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிறா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து ஒரு டைலாக் ஸ்கிரிப்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயிங்கோ அதை வாங்கி வச்சுக்கிறா. வச்சுக்கிட்டு சரி, நான் இது வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை வாங்கிக்கிறா. இப்போ என்ன அதுனா, அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி, நான் உங்களோட டின்னர் வர சாப்பிட்லாமான்னு கேட்க, இல்லை இல்லை நான் என்னோட செக்ரி அதாவது என்னோட அசிஸ்டண்டோட போகிறேன், நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்கோட வந்துடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயிங் ரெண்டு பேருமே உட்காந்து நல்லா வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம ஹீரோயிங் அவளோட வீட்டில் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போது அவள் வந்து எந்த மாதிரி இமேஜின் பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை வந்து போட்டு ட்ரெயின் பண்ணுறேன்ற பேரில் திட்டி திட்டி அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ தப்பு தப்பாக சொல்கிற, ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு டீச்சர் மாதிரி நின்று அவள் திட்டிக்கிட்டே வந்து ஹீரோவுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவள் யோசிச்சு பார்க்குறா. ஸோ அப்போ அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருனா நம்ம சாயிலாக கால் பண்ணியிருப்பாரு. என்னென்னா, ஹீரோ ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான், ஸோ இப்போ ஹீரோயிங் தான் வந்து ஹீரோவை கூப்பிட்றா. அப்போ சாய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் ஒன்னால் தான் ட்ரிங்க் பண்ணான், ஏன் தெரியுமா, அவன் வந்து உனக்காக ஒரு ரோல் வாங்கி தரதுக்காக அவன் ஒருத்தரோட பேசிட்டு இருந்துடுறான். ஸோ அப்போ வந்து அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா, சரி நான் இவனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவா. ஆனால் அவளால் சமாளிக்கவே முடியல ஹீரோவை, ஏன்னா ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணி இருக்காரு. ஸோ அதனால தான், ஸோ இப்போ வந்து ஹீரோ எப்படியோ வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறா உள்ள. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு தவளை மட்டும் சுற்றிட்டு வர, ஐயோ இவன் என்ன இப்படி வரோம் அறகுறையா அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம ஹீரோ என்னோட பைஜாமா வேணும் அப்படின்னு சொல்லி, சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் போவா. ஆனால் ஹீரோயிங்க கிடைக்காது. நம்ம ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்து அவரோட பைஜாமா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை அவரே வந்து அவள் எடுத்துடுறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ டிடின்ட்டு வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதை பார்த்த ஹீரோயின், நீ எதுக்கு அழுகுற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, சாரி ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோயினோட ஃபோனை காமிச்சு, இந்த மாதிரி நீ சாயோட ப்ரொஃபைல் வச்சிருக்க, நீ என் ப்ரொஃபைல் வைக்க வேண்டானே, நான் இவனோட அழகாக தானே இருக்கேன், உனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழந்தை மாதிரி அழுகுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என்னோட ப்ரொஃபைல் தான் வைக்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோயிக்கு வர வழி இல்லை சரின்னு வைக்கிறா. அப்போது அவள் வந்து அவளோட ஃபோனை லாக் பண்ணது அன்லாக் பண்ணுறதுக்காக ஃபேஸ் வந்து ஃபன்னியாக வைக்க, இதை பார்த்த ஹீரோ, எனக்கும் என்னோட ஃபோனை இப்படி தான் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கு, எனக்கும் இப்படி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ ஒரு குழந்தை மாதிரி நேற்று பிஹேவ் பண்ண தெரியுமா, இதை பாருவோம் ஃபோட்டோவை தான் இப்போ ப்ரொஃபைலில் வச்சிருக்கேன். நீ நான் அழகாக இருக்கேன் இந்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி, நீ தான் நேற்று அழுந்து என்னை வைக்க சொன்ன அப்படின்னு சொல்லி, நான் அச்சாச்சா சான்ஸே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்த ஹீரோயில இல்லை இதுதான் உண்மை, அது மட்டும் இல்லாமல் நேற்று நீ எவ்வளோ கேவலமாக அழுந்து தெரியுமா, அதை வேறு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, என்னது ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறோமா, நான்லாம் ஒன்று அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வருவார். ஸோ ரெண்டு பேருமே அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்க, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோக்கு அவரோட ஃபோன் வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, ஃபோன் எடுக்கிறாரு. பார்த்தா அவரால் அன்லாக் பண்ண முடியல. இதை பார்த்த ஹீரோ, இன்னும் ஃபோன் அன்லாக் பண்ண முடியலன்னு, உங்கள் ஃபேஸை வந்து 40 degrees அப்படியே தூக்கி வாங்க, அப்போ தான் உங்களால் அன்லாக் பண்ண முடியும்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படி வைக்கிறாரு. பார்த்தா ஒரு ஃபன்னியான ஃபேஸ் வச்சுட்டு தான் லாக் அன்லாக் ஆகுது. அதில் ப்ரொஃபைலில் ஏதோ ஒரு ஃபன்னி ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்த ஹீரோ அவ்வளோதான் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயிங் நீ தான் அப்படி பண்ண சொன்னப்பா, நான் அதுவே சொல்லுன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஹீரோ இங்கேருந்து ஹீரோயிங்கோட பேரை பேய் மாதிரி கத்துவார். ஸோ இப்போ ஹீரோயிங் வந்து இங்கே என்ன பண்ணுறான்னா, கேம்குள்ளே போகிறா. ஏன்னா நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயிங்கை கூப்பிட்ருப்பாங்க, இந்த மாதிரி உன்னோட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், ஸோ அதனால் வான்ட்டு. ஸோ ஹீரோயிங்கும் வந்து அந்த கேம்குள்ளே போகிறா.
ஸோ இப்போ எங்கள் ஹீரோ எங்கேயோ ஜீனியஸையும் காமிக்கிறாங்க. ஸோ ஜீனியஸ் ஹீரோயின்கிட்ட என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருக்கேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னொரு லெவல்த்து வந்து லெவலப் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இப்போ ஒரு புது செட்டிங்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ நான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாருனா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறான்னு நம்ம ஹீரோயிங்க ஓகேன்றா. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா கேமில் டாப் லெவலில் இருக்கிறது நம்ம ஜீனியஸ் தான். ஸோ அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரில்ல. ஸோ அதனால் ஸோ இப்போ ஹீரோயிங் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா, இந்த மாதிரி ஜீனியஸை நான் கேமில் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவளை வந்து சூப்பர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவளுக்கு ஒரு கால் வருது, யாருன்னா அவள் அண்ணன் தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோட பழைய அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்தாச்சு, ஸோ இனிமேல் நீ ஹீரோக்கு வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோ கதவை யாரை தட்டுவாங்க யாருன்னு பார்த்தா அவரோட பழைய அசிஸ்டன்ட். இதை பார்த்துட்டு அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, இனிமேல் ஹீரோயிங் வந்து என்னோட வேலை செய்ய மாட்டா, ஆ வந்து போயிடுவா, ஏன்னா இப்போ இவ வந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரு. இப்போ ஹீரோயிங் என்ன பண்ணுறானா, அவளோட திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஹீரோட ஆஃபீஸ்க்கு வரா. அங்கே வந்து அவளோட திங்ஸ்லாம் எடுக்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ண போகிறேன்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொல்லலை. நம்ம ஹீரோயிங் வந்து அப்பா நான் இனிமேல் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றா. ஸோ ஹீரோ அப்படி தான் சொல்கிறார், இது மாதிரி நான் இனிமேல் நிம்மதியாக இருப்பேன்ட்டு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் கேமில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஹீரோயிங் இனிமேல் பார்க்க முடியாதுன்ட்டு. ஸோ அப்போ ஹீரோயிங் வரா, வந்து கேட்குறா என்ன நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னு. ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டார். அப்போ ஹீரோயிங் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி வாங்க உங்கள் மூடை நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்கை வந்து ஒரு இட சாரி ஹீரோவை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோ அங்கே போன ஹீரோவோட மூடில் சேஞ்ச் ஆயிடுது. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்போ தான் ஹீரோயிங்கும் ஹீரோ ரெண்டு பேரும் கேமில் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களே. ஸோ ரெண்டு பேருக்குமே ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இதனால் இவங்களோட ரிலேஷன்ஷிப் கேம்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது, சாரி கொஞ்சம் வளருது. ஸோ இப்போ ஹீரோயிங் வந்து இங்கே கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்க அப்போது நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறாரு, அதாவது நம்ம ஜீனியஸ் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ ஒரு வேளை உங்களுக்கு சாரி ஹீரோயிங் வந்து ஒரு வேளை உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இருக்கும், ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை அந்த பொண்ணு போகும்போதும் எதுவுமே சொல்லாமல் போயிருந்தா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயிங் சொல்லுவோம் ஒரு வேளை அந்த பொண்ணு உங்களை மிஸ் பண்ணுமா தான் இருக்கும், ஸோ அதனால தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிங் ஹீரோ கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ இப்போ சொல்கிறாரு, ஒரு வேளை எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோவோட அந்த ஒரு இது அவர் நடிக்க போகிற ட்ராமா வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு வந்து அவங்க பேட்டிலாம் கொடுப்பாங்களே, ஸோ அது நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி அந்த இதில் வந்து ஒரு பொண்ணு நடிக்க வேண்டியதா. ஸோ ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த பொண்ணோட ஃபேஸே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த பொண்ணால் நடிக்க முடியாதுன்னு சொல்ல, இதனால் டைரக்டர் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கார், என்ன பண்ணலான்ட்டு. ஸோ அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி பாஸ் நம்ம வேணால் வந்து ஹீரோயிங்கை கூப்பிடலாமே, ஸோ அவளும் நல்லா தான் நடிப்பா, நீங்கள் வேணால் நாளைக்கு அவளுக்கு ஆடிஷன் வச்சு பாருங்கள், ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட டைரக்டரும் வந்து ஆ சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயிங்கோட அண்ணன் வந்து ஹீரோயிங்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி உனக்கு நாளைக்கு ஆடிஷன் இருக்குது, ஸோ ஒழுங்காக போய் பண்ணிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இதை கேட்ட ஹீரோயிங்க வந்து ஆ சரி, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக நர்வஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை பாரு நர்வஸ்லாம் ஆகாத, நீ வந்து செலக்ட் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ எங்கள் ஹீரோயிங் வந்து அந்த டேரக்டர்கிட்ட வந்து இப்போது அவள் வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது மாதிரி செலக்ட் ஆகிறதுக்காக அவருக்கு ஹீரோயிங் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருது, ஹீரோயிங்கும் நல்லா ஆக்ட் பண்ணுறா. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ செலக்டட்மா, நீ நல்லா வந்து ஆக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ஹீரோயிங் அந்த யூனிஃபார்ம் போடுறா. ஸோ அவளுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு தான் ரோல். ஸோ அதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாண்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயிங்க அப்படியே ஹீரோவை பார்க்குறா. ஹீரோ கிட்டே வந்து நீ தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியாமேன்னு, ஆமாம் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன். நம்ம ஹீரோயிங்க தேங்க்ஸ்ன்றான ஹீரோ வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் வந்து ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமேல் ஹீரோயிங்க அவளால் வந்து டெய்லி பார்க்க முடியும்ன்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்ட்ரஸ் வந்துடுறா. ஸோ வந்து நம்ம ஹீரோயிங் கிட்ட பார்த்து, நீ எல்லாம் வந்து ஹீரோ நடிக்க போறியா என்ன, நீ ஒரு அசிஸ்டன்ட் தானே, உனக்கு எப்படி நடிப்பெலாம் வரும்ன்ட்டு நம்ம ஹீரோயிங்க ஹியூமிலேட் பண்ணுறா. இதை பார்த்து ஹீரோ வந்து நீ யாரையும் ஹியூமிலேட்லாம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் அந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி இதை கேட்டு ஆமாம் ஆமாம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா. ஸோ இப்போ ஹீரோயிங்கோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயிங் கிட்ட பேசுகிறா, என்னடி நீ
வந்து ஒரு ரோல் கிடைச்சிருச்சுங்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு அவளை கூட்டிட்டு போறா. ஸோ எங்கள் ஹீரோயிங்க இப்போ நடிச்சாவனும் ஸோ அவள் வந்து நடிக்கிறா, ஆனால் நிறைந்து ஸ்டக் ஆயிடுறா. ஸோ என்னன்னா இவளுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறா, ஸோ அவளுக்கு வந்து எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ அதனால திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ வந்து டேரக்டர் கிட்ட, டேரக்டர் நம்ம வேணா வந்து ஹீரோயிங்கோட சீன் அப்புறமே எடுக்கலாமே, ஏன்னா இவள் ஃபர்ஸ்ட் டைம் வேற பண்ணுறா, ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கும், ஸோ அதனாலே வந்து இவள் ஒழுங்காக பண்ண மாட்டாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோயிங்கோட ஸ்கிரிப்டை மட்டும் அப்புறமேட்டு எடுக்கிறாரு. ஸோ இங்கே ஹீரோயிங் ரொம்ப சந்தோஷமாயிடுறா இந்த மாதிரி ஹீரோ இப்படி சொன்னதுனால. ஸோ ஹீரோ கிட்ட போய் ரொம்ப நன்றி, உன்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நன்றியில் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இப்போ இங்கே ஹீரோயிங் வந்து அவள் வந்து ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு இருக்க, அங்கே வந்து நம்ம ஹீரோ அந்த ஆக்ட்ரஸோட கொஞ்சம் கேரிங்காக இருக்கார். இதை பார்த்த ஹீரோயிங்க்கு ஷாக், என்னன்னா இவன் எப்போதுலேருந்தே மற்றவங்களுக்கு கேர் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஷாக்கில் பார்க்குறான்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கில் அவர் வந்து அவளோட கையை பிடிச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து அப்படியே அவள் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கேமில் காமிக்கிறாங்க. கேமில் நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோக்கு வந்து சேலஞ்ச் போடுறா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ எனக்கு டைம் இல்லைன்றாரு. ஆனால் ஹீரோயிங்கில் பாரு யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ எப்படியோ நான் தோத்தா நான் வந்து கீழே போயிடுவேன், நீ வந்து தோத்தா நீயும் கீழே போயிடுவேன். ஸோ வா இனி எனக்கு பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிங் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி நீ ரிக்ரெட்டை பண்ணக்கூடாது தோத்துட்டீனான்னு ஒன்று நான் அப்படி ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. ஃபைட்டு சூப்பராக போகுது, நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் கடைசியாக என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஹீரோயிங் அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை தோக்கடிச்சிட்றா. ஸோ ஹீரோயிங்க்கு ரொம்ப சந்தோஷம், அதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா ஜீனியஸில் அவர். ஸோ அவர் தானே கேமில் டாப்பாக அவரையே தோக்கடிச்சிட்டாலே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஐயோ நம்ம இந்த இப்போலாம் ரொம்ப லக்கியாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கா. ஸோ இப்போ ஹீரோயிங் வந்து அந்த ஷூட்டிங்க்கு வர அங்கே என்ன ஆகுதுன்னா அவளோட ஷூட்டிங் சான்ஸ் வந்துடுறேன், அவளும் நல்லா நடிச்சிடுறா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோட ஷூட்டிங் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து பேஸ்கெட் பாலில் தோக்குற மாதிரி நடிக்கணும், ஆனால் ஹீரோ அப்படி நடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஹீரோ சூப்பராக வந்து பேஸ்கெட் பால் விளையாடுவார்ல, ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒழுங்காகவே விளையாண்டு இருக்காரு. ஸோ இதனால் நிறைய டேக் போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயிங் என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்கார்றா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஆக்ட்ரஸ் வந்து அவளோட ஃபேக்கான சிம்பத்தியை காமிக்கிறா ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நீ வந்து சூப்பராக பண்ண, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்றா. ஸோ அப்போ ஹீரோங்க வர அவர்கிட்ட வந்து ஒரு பாட்டிலை கொடுக்குறா, ஆனால் ஹீரோ அதை வந்து வாங்கலை. அப்போ ஹீரோயிங்க பார்த்துட்டு ஏ நீ அங்கே போய் உட்காந்துக்கோ நான் இங்கே உட்கார போகிறேன்னு சொல்லி, ஏன் இங்கே தான் உட்காரணுமா வேறு எதுவுமே வேறு இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் இங்கே மட்டும்தான் உட்காருவேன் வேறு எங்கேயும் உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ சொல்கிறார். காய்ஸ் கொஞ்சம் என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா என் வாய்ஸ் வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து தூங்கி எழுந்தேன், ஸோ அதனால் வாய்ஸ் கேவலமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ரொம்ப திக்கி திக்கியும் பேசிக்கிறேன் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி காய்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு நான் வீடியோ சரியாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சாய் வந்து அங்கே வந்துடுறாரு. சாய் வந்தோடனே நம்ம ஹீரோயிங் என்ன பண்ணுறான்னா அவர்கிட்ட போய் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். இது அண்ணன் தான் கொடுக்க சொல்லான்னு உன் அண்ணன் கிட்ட சொல்லி இப்படிலாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இல்லை அவர் தான் கொடுக்குறாரு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்குறா. அப்போ ஹீரோ இதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடுங்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆக்ட்ரஸ் பண்ணி பார்த்து ஜெலஸ் ஆகிறா, ஏன்னா ரெண்டு ஃபேமஸான ஆக்டர்ஸ் ஹீரோயிங்கோட மட்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயிங்கோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இவனை பற்றி ஒரு ஃபேமஸான நியூஸ் வந்திருக்கு பார்த்தியா, நீ இப்போ தான் நீ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. ஸோ ஹீரோயிங்கும் இதை ஷாக்கிங்காக பார்க்குறா. அண்ட் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை காய்ஸ்.